ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே சில்லிங் இன் அனதர் வேர்ல்டு வித் சூப்பர் சிட் பவர்ஸ் இதுல எபிசோட் டோல தான் பார்க்க போறோம் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பாக்கலையா மறக்காம பாத்துருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோடு ஸ்டார்டிங்லயே அந்த ரெண்டு டீமன் லாட்ஸும் பயங்கரமா சண்டை போடுறாங்களா இதை ஒன்று பெல்ரோசாவும் அவங்களோட கேங்கோ பாக்குறாங்க அட இவங்க வேற இதுல சரி பெல்ரோசா நான் வந்து மத்தவங்க எல்லாரையுமே எவாக்குவேட் பண்றேன் இதனால சைட்ல இவங்க வந்து எவாக்குவேட் பண்ண போயிடுறாங்க இந்த சைடு யுகாடேவும் பயங்கரமா தாக்குறாரு இருந்தாலும் அங்க கோசேலுக்கு ஒண்ணுமே ஆகல இத பாக்குற யுகாடேக்கும் அங்க பயங்கரமா கோவம் அங்க இருக்க அந்த பவர் யூஸ் பண்ணி பயங்கரமா தாக்குறாரு இருந்தாலும் கோசேல் அதையும் பயங்கரமா தத்துறாரு இந்த சைடு பிளியோவோ அதெல்லாம் தத்து முடிக்கிறானா பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து யாராதுன்னு பார்த்தா பெல்ரோசா தான் அம்மா பெல்ரோசா உள்ள எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க நாங்க முடிஞ்ச அளவுக்கு எவாக்குவேட் பண்ணிட்டோம் இருந்தாலும் அங்க வந்து ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கு அங்க கோசலும் கோசல் மாதிரி இன்னொரு ஒரு டீமனியும் நான் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயி ஏதாச்சும் பண்ண போறாங்களா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது பெல்ரோசா எனக்கு வந்து கோசல் மேல நம்பிக்கை இருக்கு அவர் வந்து எல்லாத்தையும் பாத்துப்பாரு அதே தானே நீயும் நினைக்கிற அதனால நான் வெறுமா இந்த பில்டிங்க ப்ரொடெக்ட் பண்ணாலே போதும் இந்த சைடு யுகாடேவோ அங்க இருக்க மெலிஷியன் டீமனை வச்சு மொத்த பவரையும் அப்சர்வ் பண்ணி தாக்க ஆரம்பிக்கிறாரா அங்க கோசலையும் ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் கோசல் வந்து எப்படியே தப்பிச்சிடறாரு நான் வந்து நினைச்சு பார்க்கல இவனோட மெலிஷியத்தை கண்ட்ரோல் பண்ற திறமை அது எனக்கு ஒரு பெரிய தொல்லையா இருக்கும் போல ஏன்னா அவன் அதை ஒண்டி கண்ட்ரோல் பண்றதும் இல்லாம என்னோட மெலிஷியத்தையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறான் போக போக இது வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய தொல்லையா இருக்கும் எனக்கு இந்த சைடு அங்க பெண்ட்ரிசா சொல்றா அங்க நல்லா பாருங்க அந்த ஜெம்ல ஏதோ ஒரு ஹியூமனும் இருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானா நாங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம் ஆனா இவங்க இவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அங்க பெண்ட்ரிசும் டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்றா அதை யூஸ் பண்ணி டக்குன்னு அங்க போய் அந்த ஜெம்மையும் உடைக்கிறா இதனால அந்த மெலிசியத்தால உருவான அந்த உருவமும் அப்படியே அழிஞ்சு போகுது அந்த சர்வன்ட் பொண்ணு கீழே வில்லான்னு வருமா அதுக்குள்ளேயே நம்ம கோசல் காப்பாத்திராரு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் எந்த விதமான ஹியூமனுக்கும் ஹார்ம் பண்ண கூடாதுன்னு

சொல்லும் தப்பிச்சுக்கினே இருக்காரு கீழே இலிமினஸும் கேக்குற ஆமா நீங்க எல்லாருமே இங்க என்ன பண்றீங்க அதுவா நாங்க வந்து சும்மா என்ஜாய் பண்ணலாம் நீங்க வந்தோம் கீழ ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கா அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இங்க வந்தோம் ஆனா எங்களுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல நாங்க வந்து அந்த ஃபைட்டை இன்ட்ராப் பண்ணணும் ஆனா இந்த பூனையோட கண்ணு வந்து கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கு இது இன்ட்ராப் பண்ணாலும் பண்ணும் நான் வந்து இதை பாத்துக்கிறேன் என்னது நீ என்ன பாத்துக்கிறியா நாலு கண்ணி உன்ன நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ தாவிடுறா இந்த சைடு அவரும் பயங்கரமா தாக்க ட்ரை பண்றாரு இருந்தாலும் அதுல இருந்தாலும் ஈஸியாவே கோசல் தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல அங்க ரிஃப்ளெக்ஷன் மேஜிக் யூஸ் பண்ண அவன் பண்ண அட்டாக் எல்லாமே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அவன் மேலே விழுது உன்னால ரிஃப்ளெக்ஷன் மேஜிக் யூஸ் பண்ண முடியுதா சரி இதுக்கு மேல நீ என்ன பண்றன்னு பார்க்கலாம் அங்க அவரோட பவரை யூஸ் பண்ணி அவர் இன்னமும் ஸ்டென்த் ஆயிராரு ஸ்டென்த் ஆனக்கு அப்புறம் கோசல பயங்கரமா புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு இனிமேல உன்னோட ரிஃப்ளெக்ஷன் மேஜிக் அது வந்து இது மேல ஒர்க் ஆகுது நீ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே இல்ல உன்னோட அக்ரெசிவ்னஸ் அதை வந்து நீ சுத்தமா எழுதிட்ட தெரியுமா நீ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே இல்லவே இல்ல எல்லாமே எதுனால நீ வந்து மத்தவங்க கூட மிங்கிலாயி இருக்கிறனால தான் நீ அவ்வளவுதான் இதுக்கு மேலயும் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அங்க கோசலுக்கும் ரொம்ப கடுப்பாவுதா இதனால அப்படியே புடிச்சிட்டு நான் வந்து இதை யூஸ் பண்ண வேணாம் நினைச்சேன் ஆனா என்ன மன்னிச்சிரு யுகாடி இப்படி இவரு சொல்லிட்டு அங்க ஏதோ ஒரு ஸ்பெல்லு யூஸ் பண்றாரா அவன் மேலே இந்த எல்லா மெலிஷியமும் அப்படியே காண போயுது அட எனக்கு என்ன ஆச்சு என்னோட மெலிஷியம் அதெல்லாம் எங்க போச்சு உன்னோட மெலிஷியம் எல்லாமே மஞ்சு போயிச்சு அதாவது உன்கிட்ட இப்போ மெலிஷியமே இல்ல நீ இப்ப ஒரு ஹியூமனுக்கு சமம் ஏன்னா இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவங்களோட மெலிசியத்தை மொத்தமா அழிக்க முடியும் அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு டீமன்ஸுக்கு மெலிஷியம் அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த்திய தருது ஆனா இப்போ உங்ககிட்ட இல்லாதனால என்னால அசால்ட்டாவே உன்ன தோக்கடிக்க முடியும் இதை வந்து போன டீமன் லாடுக்காக கண்டுபிடிச்சாங்க ஏன்னா கையை மீறி போனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க யாருக்கு தெரியும் அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண பார்த்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களே அவங்க அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனாலயே இந்த மாதிரி ஸ்பெல் எல்லாம் கூட அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க அடே நீ வந்து இதை வேணும்ட்டே தானே இந்த ஸ்பெல்ல ஏன் மேல யூஸ் பண்ண அதாவது என்ன ரொம்ப கேவல பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி தானே இதையும் கீழே இருக்க அந்த வெல்கம் பண்ண டீமன்ஸும் பாத்துன்னு இருக்கு மேம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இப்போ நம்ம கிட்ட வேற வழி இல்ல அந்த ஸ்பெல்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பண்ணும் போல இதனால அவங்க அந்த பேப்பர் மாதிரி எதோ ஒன்று எடுக்கிறாங்க அதை யூஸ் பண்ண அங்க யுகாடி மேல பட்ட உடனே அவர் ஏதோ ஹேண்ட் காஃப் போட்ட மாதிரி அப்படியே பாத்துக்கிறாரு ஆளு எனக்கு என்ன ஆச்சு என்னால நகரவே முடியல இல்லையோ அதே நிலைமை தான் எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே மாட்டிக்கிறாங்க அந்த டீமன்ஸுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல அட இங்க இன்னதா போயின்னு இருக்கு அங்க அந்த வெல்கம் பண்ண டீம்னு சொல்லுது நீங்க எல்லாருமே இங்க வந்த கெஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க உங்களால அவங்களுக்கு நிறையவே பிரச்சனை வந்தது அதனால எங்களுக்கு வேற வழியே தெரியல நீங்க வந்து எங்களை போனோம் இதனால யாரால பிரச்சனை வந்து எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு செண்டும் பண்ணிடுறாங்க கோசை எழுதி வச்சுக்கிடா நான் வந்து உன்ன விட மாட்டேன் இந்த சைடு எல்லாமே பழைய படி மாறிட்டு இன்னும் அந்த பில்டிங் வண்டி ஒரு மாதிரி உடைஞ்ச நிலைமையில கிடக்குது சைடுல அந்த புது ஹீரோவ ரிஸ்ஸு வந்து பயங்கரமாடிக்க ஆரம்பிக்கிறான் நீங்க வந்து இன்னும் பண்ணிருக்கீங்க அதுவா ஒண்ணும் இல்ல இவன் மேல நிறையவே மெல்லிஷியம் இருக்கு அது எல்லாத்தையுமே நீக்கணும்னா நான் வந்து இப்படிதான் பண்ணும் இதே ஒரு சாக்க வச்சு அவனோட மூஞ்ச ஒரு மாதிரி ரொம்ப வீங்க வச்சின்னு இப்படி இவ அடிச்சுன்னு இருக்கும் போது பில் அவன் சொல்றான் ஹே ரிஸ் நீ வந்து உள்ள போயிட்டு உள்ள இருக்க எல்லாரையுமே கொண்டு வந்தோம் ஏன்னா சார் வந்து சொல்லிருக்காரு அதாவது வெளியில எல்லாருமே வந்தாதான் அவரால இந்த பில்டிங்க திரும்பவும் பழைய படி மாத்த முடியுமா ஓ அப்படியா என்னோட ஹஸ்பண்டே சொல்லும் போது நான் கண்டிப்பா பண்ணுவேன் இதுலயே உள்ள இருக்க எல்லாருமே எவாக்குவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறான் இதுக்கப்புறம் அங்க ஃப்ளியோவா அவரோட மேஜிக் யூஸ் பண்றாரு அங்க இருக்க அந்த பில்டிங் அப்படியே பழையப்படி மாறுது அங்க இருக்க மக்களும் அவ்வளவு ஆச்சரியமா வர்றாங்க உள்ள எல்லாமே உடைஞ்சு கிடக்குதா அதையும் கிளீன் பண்றதுக்கு நம்ம ஆளுங்களே ஹெல்ப் பண்றாங்க இதே மாதிரி அங்க மேஜிக் பண்ணியும் ஒவ்வொரு விஷயத்தையும் கிளீன் பண்ணியும் அப்படியே ஹெல்ப் பண்ணி பழைய படி மாத்துறாங்க இந்த சைடு அந்த ஹீரோவே அந்த பொண்ணையும் தொத்த ஆரம்பிக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன பண்ணும்னு தெரியாம அப்படியே அங்க பால்ல எல்லாம் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் கீழ வந்து அங்க தண்ணியா இருக்கிறனால இவங்க வந்து திரும்பவும் மேல வந்துடுறாங்க இந்த சைடு அந்த பில்டிங்க அப்படியே பாலேப்படியா மாறிதா இதனால அந்த ஓனருக்கு அவ்வளவு சந்தோஷம் ரொம்ப நன்றி நாங்க வந்து எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றது ஏன்னா நாங்க வந்து எதிர்பார்க்கல அதாவது இதை வந்து எவ்வளவு சீக்கிரமா சரி பண்ண முடியும்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களே அதுவே போதும் ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல எங்களால முடிஞ்ச எல்லா சர்வீஸையும் உங்களுக்கு சர்வ் பண்றோம் இந்த சைடு ஃப்ரெண்ட்ரிசம் விஷயம் சொல்றா அவ்வளவுதான் எல்லாம் தொல்லியும் போயிடுச்சு இதுக்கு மேல நாங்க ரெண்டு பேரும் எனாகிக்கு போயிட்டு அந்த விஷயத்தை பண்றது இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த ஹாட் ஸ்பிரிங்குக்கும் போறாங்க அங்க இலுமினஸுக்கும் அதுக்குள்ள காலை இறக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு என்ன அது வேற ஹாட் வாட்டரா அதனாலேயே இவளுக்கு பயமா இருக்கு என்னப்பா இலுமினஸ் உனக்கு வந்து பயமா இருக்கோ நீ ஒரு பூனை தான் இது பயந்தாங்கோலி பூனையா அப்படி எல்லாம் ஒண்ணும் அப்படியே குதிச்சிடறான் ஆனா குதிக்கும் போது அது ரொம்ப குதிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா ஒரு கட்டத்துல அது வந்து அவளுக்கு நல்லா ஃபீல் ஆகுது பரவாயில்ல இலுமினஸ் உனக்கு வந்து இந்த ஹாட் ஸ்பிரிங் செட் ஆயிடுச்சு போல ஆனா யுலிமினஸ் அதெல்லாம் கண்டுக்காம வேற ஒரு ஏரியாவை ஏரியாவைதான் பாத்துன்னு இவ வந்து சாதாரணமாக பாக்கறத விட இப்போதான் ரொம்ப அழகா இருக்கா தெரியுமா ஹேய் ஏய் நீ வந்து என்னத்த பாத்துன்னு இருக்க ஜீனிக்கும் அங்க இருக்க எல்லாருக்குமே நீ வந்து என்ன பண்ண இருக்க அதாவது கேர்ள்ஸோட பாத்துல நீ என்ன பண்ற என்ன உனக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸ்ஸா ஃபீல் ஆகுதோ ஆனா நான் சொல்ல வரதே வேற நீ உமன்ஸோட பாத்துல என்னதான் பண்ற ஏய் அதை விட நம்ம இதை முடிச்சக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே கொஞ்சம் இன்டிமேட் ஆகலாமா அதுவும் தனியா அதெல்லாம் வாய்ப்பே இல்ல நீ நினச்சு கூட பாக்க கூடாது சை இல்லையே அங்க ப்ளோசமும் கேக்குறா ஆமா இதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு ரூமுக்கு போனீங்களே அங்க ரெண்டு பேரை மட்டும் என்ன பண்ணிருந்தீங்க அதுவா அது வந்து அதுக்குள்ளேயே ஜீனியும் எக்ஸ்பிளைன் பண்ணுது நாங்க வந்து இன்டிமேட் பண்றதுக்கான சில பல மூமெண்ட்ஸ் நாங்க பண்ணிருந்தோம் நீ வந்து என்ன சொல்ற அவங்க காதுக்கு தப்பா வீழும் அப்படிலாம் சொல்லாத அட என்னது ஒழுங்கா சொல்லு இல்லன்னா அவ்வளவுதான் இதனாலேயே அவங்க உண்மையை கரைக்கவும் ட்ரை பண்றாங்க இந்த சவுண்ட் எல்லாமே பக்கத்துல இருக்க பாத்துலயும் கேக்குதா அவங்களுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல அட பக்கத்துல என்னதான் ஓது இவங்க பார்த்து இப்படி ஒரு மாதிரி கத்தின்னு இருக்காங்க அது வந்து இந்த ஹாட் ஸ்பிரிங்கோட பவர் போல அதனாலதான் ஒரு மாதிரி எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நான் எதிர்பார்க்கல தெரியுமா நம்ம ரெண்டு பேருமே இந்த ஹாட் ஸ்பிரிங்ல ஒன்னா இருப்போம் ஆமா நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணும் போதே எனக்கு உன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது தெரியுமா ஆனா நான் அதுக்குன்னு அந்த விதத்துல சொல்ல நீ தப்பா புஞ்சுக்காத ஏன்னா உனக்கு ஒண்டிதான் என்ன நிமிந்து பாக்குற அளவுக்கு ரொம்ப தைரியம் இருந்தது உன்கிட்ட நிறையவே ஸ்ட்ரென்த்தும் இருந்தது அதை யூஸ் பண்ணி உன்னோட நல்லது கொண்டு நீ பாக்காம மத்தவங்களுக்கும் நீ ஹெல்ப் பண்ண நீ அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த உலகத்தோட அமைதி

முடியாது அப்ப நம்ம தான் நம்புறது இந்த உலகத்துல வெறுமா நம்ம நிறையவே ஃப்ரெண்ட்ஸ உருவாக்கணும் அவங்கள நம்ம நம்பலாம் நம்புற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ உருவாக்குங்க ஏன்னா நம்மளோட நம்பிக்கையும் அவங்களோட ஹெல்ப்பும் இருந்தாலே போதும் நம்மளால எதுவா இருந்தாலும் அதை வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உனக்கு எந்த விதமான ஹெல்ப் இருந்தாலும் நான் பண்றேன் இதை கேட்டு இருக்க ஃபிளியோவும் அங்க கை கொழுக்கிறான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க வகை வகையா ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே எங்களுக்கா எவ்வளவு வகை வகையா இருக்கு ஆமா எல்லாமே உங்களுக்கு தான் இன்னமும் நிறைய பெரிய இதோ உடவும் அற்புதமான ஃபுட் எல்லாம் வருது அங்க சைட்ல பென்ரிஸ்காகவும் ஒரு ஈலுக்கான ஃபுட்டையும் ரெடி பண்ணி தராங்க இது வந்து ஸ்பெஷலா உங்களுக்காக அதுவும் அந்த விஷயத்துக்காக தான் இதை கேட்கிற பென்ரிஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம் சைட்ல அவங்களும் வெட்டி வெட்டுன்னு வெட்டின்னு அங்க பில்ரோசாவும் வந்து கேக்குறான் ஆமா கோசல் ஆமா என்னாச்சு பில்ரோசா ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்து இங்க வந்து என் பேசுற என்ன விஷயம் அதை வந்து சொல்லு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா நான் எதுக்கு இங்க நான் இப்போதான் நான் கேள்விப்பட்டேன் அதாவது ரிச வந்து சொன்னாங்க நீங்க மத்த ஹியூமன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணீங்களா ஹர்ட் ஆகாம ஆமா பின்ன நான் வர ப்ராமிஸ் பண்ணல அத வந்து நிறைவேற்றின அவ்வளவுதான் ஓ அப்படியா இப்படி இவங்களும் பேசினிருக்காங்களா உங்க இலுமினஸ்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அட நீங்க ரெண்டு பேரும் நல்ல மூடுக்கெல்லாம் வரக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாக நாளா விட மாட்டேன் இதனால அந்த பேச்சுவார்த்தையும் ஒரு மாதிரி கெடுக்க ஆரம்பிக்கிறா இதே மாதிரி அவங்க ஜாலியா க்ளோன் பண்ணிடலாம் என்ஜாய் பண்றாங்க ஏய் உன்னோட மேஜிக் அது வந்து உண்மையிலே வேற லெவலு இதே மாதிரி அங்க நைட் ஆயிடு எல்லாருமே தூங்கும் போது ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே வெளில போறான் வெளியில ஃபிளியோவும் அப்படியே உட்கார்ந்து இருக்கான் என்ன நீங்க வந்து தூங்கலையா அதுவா இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் நடந்தது அதனால இப்படி என்னால தூங்க முடியும் தான் யோசனை இருக்கேன் ஓ அப்படியா ஆனா நீங்க ஒண்ணு யோசிச்சீங்களா அதாவது நம்ம ரெண்டு பேருமே இப்போ தனியா இருக்கும் சரி ஃபென்ரிஸ் நீ வந்து சொல்லு இப்போ நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் ஹியூமன்ஸ பத்தி நீ என்ன யோசிக்கிற ஹியூமன்ஸ பத்தியா நம்மளோட குழுல இருக்கவங்க பத்தி யோசிச்சா அவங்க வந்து ரொம்ப வீக் தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறையவே ஸ்ட்ரென்த் எல்லாம் கூட இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்க வந்து உருவாக்க ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் டைம்லயே பெல்ரோசாவோட கேக்க நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு நான் அப்படியே தோத்து போயிட்டேன் அவன் கிட்ட அவளோட கேக்கு அவ்வளவு அருமையா இருந்தது அது ரொம்ப ஃபிளஃபியாவும் இருந்தது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அன்னைக்கு நான் ஒரு மாதிரி தோத்து போன மாதிரி ஃபீல் பண்ணேன் ஆனா எதுக்கு இந்த கொஷினை சடனா கேட்டீங்கன்னா எனக்கு சரியா தெரியல ஆனா இப்போ ஹியூமன்ஸ் வந்து எனக்கு எனிமிஸ் மாதிரி தெரியல ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க தான் எனக்கு தெரியுறாங்க சரி அத இருக்கட்டும் இந்த மாதிரி எதுக்கு நீங்க இதை கேட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுவா நான் வந்து சும்மா தான் கேட்டேன் அதாவது நீ ஹியூமன்ஸை எப்படி பாக்குற அதாவது எப்படி ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் ஏன்னா இன்னமும் உனக்கு சரியா புரியல அதாவது இந்த ரெண்டு ரேசஸ் வந்து எதுக்கு சண்டை போட்டுன்னு இருக்காங்கன்னு அதனாலயே நான் டவுனுக்கு போயிட்டு எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கு ஆனா நான் ப்ரொட்டெட் பண்ணும்போது உன்னோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படும் ரேஸ் ஏன்னா நீ ஹெல்ப் பண்ணும் அது ஒரு பெரிய ஹெல்ப் இருக்கும் ஏன்னா நான் ஹியூமன்ஸ் கொண்டு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது அப்படி தப்பான பாதிக்கு போனா நீ இருக்கிற நீ வந்து கரெக்டான பாதிக்கு போக ஹெல்ப் பண்ணுவேன் இதை கேட்கிற ரேஸுக்கு அவ்வளவு சந்தோஷம் நீங்க வந்து எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் ஏன்னா நான் உங்க ஒய்ஃப் ஆச்சு அதனால நீங்க என்ன வேணா பண்ணலாம் உங்களுக்காக நான் எதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் ஏன்னா நம்ம தான் இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணும் ப்ரொடெக்ட் பண்ணி சேஃபாவும் வச்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்கும் பசங்க எல்லாம் ஆவாங்கல இதனால அவன் ரொம்ப வெக்கப்படுறான் வெக்கப்பட்டுக்கினே அப்படியே கிசம் பண்றான் இதே மாதிரி அந்த நைட்டும் அப்படியே கழி ஆரம்பிக்குது அடுத்த நாள் பார்த்தா ரிசு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆமா இவ வந்து எதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா நேத்து நைட்டு ஏதாச்சும் நடந்துருக்குமோ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பின்னாடியே அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல சில சொல்றாரு அட நேத்து நைட்டு ஏதாச்சும் ஆச்சா என்ன ஆனா அதெல்லாம் எதுவும் சொல்லல அங்க இந்த ஜீனியும் சொல்லுது நான் வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணாம விட்டுட்டேன்பா இதுக்கப்புறம் அங்க ஃப்ரீயா அவரோட மேஜிக் யூஸ் பண்றாரு எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கும் வராங்க இந்த சைடு அங்க பெட்டும் வெஜிடபிள்லாம் எல்லாம் கொண்டு வந்தா ப்ளூ சொல்றான் இன்னைக்குதான் அவளோட முதல் கிளாஸ் நினைக்கிறேன் எல்லாமே நல்லா போகும் அவ வந்தக்கு அப்புறம் இங்க இருக்க வெஜ்ஜிஸ் வச்சு அவளை சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதான் இதுக்கப்புறம் அவளை காட்டுறாங்க அவ எல்லாருக்கும் அவளை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றா அவங்க மேஜிக் பத்தியும் சில விஷயம் சொல்றா என்னால நிறையவே ஸ்பெல் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் ஆனாலும் அது எல்லாமே என்னோட லிமிட்ல வச்சதா யூஸ் பண்ண முடியும் என்ன விடவும் நிறைய பேருக்கு நிறைய ஸ்பெல் வந்து தெரியும் இருந்தாலும் அவங்களால நான் கத்துக்கின ஸ்பெல் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா உங்க எல்லாருக்கும் சொல்லி தரப் போறேன் இந்த சைடு ஜின்னும் அங்க இருக்க மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாம் வெஜிடபிளையும் கலெக்ட் பண்றான் எல்லா வெஜிடபிளும் எப்படி இருக்கு அங்க அவ சாப்பிட்டு பாக்குறாளா அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது மேஜிக் யூஸ் பண்ணி வளர்த்த வெஜிடபிள் எல்லாம் எவ்வளவு டேஸ்டா இருக்குமா இது தெரியாம போயிடுச்சுப்பா இது டவுன்ல இருக்க மக்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இந்த சைடு கோஸ் எல்லாம் உங்க வெப்பன் எல்லாம் கிரியேட் பண்றாரா அது எல்லாமே சூப்பரா இருக்கு கோசல் நீங்க வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல எல்லாம் வெப்பனையும் கிரியேட் பண்றீங்க அட நீங்க என்ன சொல்லிருக்கீங்க விட்டா வெப்பனுக்கான ஸ்டோரியை ஓபன் பண்ண சொல்றீங்க போல ஹே யுலுமினஸ் நீ தெரிஞ்சோ தெரியாமலயோ செம்ம ஐடியா குடுத்துருக்க தெரியுமா நான் சும்மா தான் சொன்னேன் அதுக்கு நீங்க ஓபன் பண்ண கூடாது ஏன்னா உங்களால யூஸ் பண்ண வெப்பன் எல்லாமே ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணா என்ன ஆகும் இப்படி உங்க பேசி நிற்பாங்களா பெல்ரோசாவும் வரா ஹே கோசல் நீங்க உருவாக்க

திரும்பவும் இந்த நாடு அமைதியா ஓடும் அவனோட பவர்ஸ் வந்து வர வரைக்கும் இந்த சைடு ராணியோட அந்த விழாவும் கரெக்டா போகுதா எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அங்க குயினும் போது கேக்குறாங்க ஆமா அப்பாவோட லொகேஷனை நீங்க கண்டுபிடிச்சிங்களா இல்ல இன்னமும் இல்ல அப்பா ஒரு தப்பிச்சு ஓட்டாரா நம்ம விடக்கூடாது அவரு கண்ட்ரிக்காக நிறைய விஷயத்த தப்பு தப்பா பண்ணிருக்காரு அது எல்லாத்துக்குமே அவரு அனுபவிக்கணும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர் இங்கதானே தானே அப்ப பாத்துக்கலாம் இந்த சைடு அந்த ஹீரோ தான் காட்டுறாங்க அவனை இன்னமும் வள வீசித்தேன்னு இருக்காங்க ஆளு பார்த்தா இன்னமும் அந்த பள்ளத்தை தோண்டிதான் ஒழிஞ்சுன்னு அந்த சர்வன்ட்டு பொண்ணு ரொம்ப அழுவ ஆரம்பிக்குது அட நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு முதல்ல அங்கல இருந்து நம்ம எப்படியும் தப்பிச்சோம் ஆனா தப்பிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் இதை தான் யூஸ் பண்றோம் ஆனா இதை யூஸ் பண்ணி நம்ம மாட்டிக்கிற மாதிரியும் இருக்கு அட நீ ஏன் அழுதுன்னு இருக்க இதெல்லாம் கண்டிப்பா மாறும் நான் வந்து ஒரு ஹீரோ மாதிரி வெல்கம் ஆவா இந்த சிட்டிக்கு அந்த நாள் அது வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு எல்லாமே கண்டிப்பா மாறும் இது வந்து இப்படி முடியாது இந்த சீசன் இந்த சைடு ஃப்ளீயவ்வா அங்க எல்லாருமே கூப்பிடுறான் நான் இங்க வரும்போது நான் தனியா தான் வந்தேன் அப்போ என்கிட்ட எந்த விதமான குறிக்கோளும் இல்ல ஆனா இப்போ இப்போ எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு ஏன் இப்போ நான் ஒரு ஷாப்பையும் ஓப்பன் பண்ண போறேன் அது ஒரு ஸ்வீட் ஷாப் தான் அங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றா நீங்க கவலையப்படாதீங்க நான் உருவாக்குற ஸ்வீட்ஸும் பெல்ரோசா வாழ உருவாக்குற அந்த கேக்ஸையும் நம்ம விக்கலாம் அதே மாதிரி பிளோச மலத்தை அந்த வெஜிடபிள் அதையும் நம்ம அதுல சேர்த்துக்கலாம் ஆ அதே மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸையும் உருவாக்கலாம் அட நம்மளோட ஷாப்போட கனவு அது வந்து ரொம்ப பெருகினே போகுது நம்ம ஷாப் வந்து களை கட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் இப்படி இவங்க சொல்றதோட இங்க இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோடோண்டி இல்ல இந்த சீசன் ஒன்னும் முடியுது அப்படி சீசன் டூ வந்தா நான் கண்டிப்பா பண்ணுறேன் மறக்காமல் கீழே சீசன் டூ வேணும்னு கமெண்ட் பண்ணுறங்க இன்னமும் சில பல அனிமேஸ் நம்ம சேனலில் வரப்போது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா